ஹாயஸ் நாம் வந்து வீடியோவில் அதை பற்றி போகிறோம். நீங்கள் வந்து ஜிபே ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எப்படி நம்ம வந்து ஸ்க்ரீன் லாக் வந்து எனேபிள் பண்ணுறோம் பற்றி போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜிபேயில் உள்ள ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எனேபிள் ஆப் லாக்னு இருக்கா அதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் யுவர் ஸ்க்ரீன் லாக் உள்ள வந்து பெறும். எனேபிள் ஆப் லாக்கை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் ஸ்க்ரீன் லாக் இல்லை பின் 4 digit கூகுள் பின்னை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்க்ரீன் லாக்கே இருக்கட்டும். ஸ்க்ரீன் லாக் வந்து கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணால் மட்டும் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லாக் வந்து எனேபிள்ட் ஆயிடுது. நம்ம இனி வந்து கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் லாக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண முடியாது, டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். பை கைஸ்.